அதாவது தாலிக்கு தங்கம்ங்கிறது எல்லா பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம்னா அது திருமணம் தான். அது திருமணத்திற்கு உதவி கொடுத்ததை அதிமுக அரசாங்கம் புரட்சித் அம்மாவர்கள் அறிவித்தார்கள். அது எடுத்தது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இப்போது ஆனால் அதை கண்டிப்பாக அதையும் தொடர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்துவோம். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் அனிச்சை செயல் இச்சை செயல் இருக்கும். திடீர்னு கையை ஓங்கும்போது டேவிட்டே டக்குன்னு கண்ணை மூடுவீங்க. அது மாதிரி அவர் சில விஷயங்களில் கொஞ்சம் அவருடைய விஷயங்கள் அப்படி அமையும். அதாவது அவருடைய அவர் என்ன அடிக்கும் போது தடுப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். வாக்குவாதம் அல்லது அந்த கருத்து மோதல்ங்கிறது வந்து ஒரு எல்லை மீறிய செயலா போயிட்டு இருக்கு. பிடிஆர் வாகனத்து மேல செருப்பு எரிஞ்சதுல இருந்து பாரதிய ஜனதாவிற்கும் அவருக்குமான அந்த மோதல், அந்த கருத்து விவகாரங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, பிடிஆருடைய ஒரு நிதியமைச்சருடைய கார்ல செருப்பு மோதினது என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செயல். அதே நேரத்தில் அந்த எதிர்பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பதிலுக்கு இவருடைய கருத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலை யார் உருவாக்குறார் என்பதுதான் முக்கியம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு தமிழக தலைவர் இருக்கலாம். அது டெல்லியில் கெஜ்ரிவால் இருக்காரு, தமிழ்நாட்டில் யார் மக்களுடைய முடிவு செய்யுங்கிறது வேற விஷயம். யார் எந்த கூட்டணி வச்சாலும் தமிழகத்தில் வர இருக்க பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெறும்.